Hello StreetLights viewers, naanga Kitana. Romba naalukku apparama innikku enakku oru doubt show la namba edha pathi paakaporam appadina Delhi la past few days ah oru mass protest nadandirukku. Yes, vivasayigaloda protest pathi dhaan. Vivasayigal la appadi edhukaga poradittu irukanga. Government appadi enna sattatha parliament la pass pannanga. Vaanga detail la paakalam. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மூணு ஆக்ட்ஸை பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட் 2020, ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020. ஸோ இதுதான் அந்த மூணு சட்டங்கள். இப்போ இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, இதை எதிர்த்து ஏன் விவசாயிகள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020. இந்தியாவில் இந்த சட்டத்தை எப்பப்போலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உணவுப் பொருள் அதோட விலை இன்க்ரீஸ் ஆகும்போதோ இல்லை அந்த பொருளுக்கு டிமாண்ட் வரும்போதோ இந்த சட்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் என்ன நடக்கும்னா, இந்த பர்டிகுலர் உணவுப் பொருளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அண்ட் அதை வேர்ஹவுஸ் இல்லைன்னா செயின் மார்க்கெட்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு தடை போடுவாங்க. ரீசெண்டாக வெங்காயம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனப்போ கூட நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வந்த நியூ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2020 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உணவுப் பொருள் அதாவது சீக்கிரமாக அழுவி போகிற பொருளாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் 12 months அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்து அதை விட 100% இன்க்ரீஸ் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சீக்கிரமாக கெட்டு போகாத பொருள் இருக்குல்ல, இந்த பருப்பு மாதிரியான பொருட்கள், இதுக்கெல்லாம் டிமாண்ட் வந்துச்சுன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் அதோட ஆவரேஜ் ப்ரைஸில் 50% இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் இந்த சட்டத்தை அமல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது மூலயமா நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வேர்ஹவுஸில் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஸோ ஃபார்மர்ஸ்லாம் அவங்க விளைவிச்ச பொருளை ஈஸியாக சேமிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல விவசாயிகளோட பயம் என்ன அப்படின்னா, இந்த செயின் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்கலாம் இந்த உணவுப் பொருளை ஈஸியாக வாங்கி அதை பதுக்கி வச்சுட்டு செயற்கையாக ஒரு தட்டுப்பாடை உருவாக்கி அதோட விலையை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. அண்ட் இன்னொரு சைட் பார்த்தோம்னா, இந்த பெரிய முதலாளிங்களா இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக சேர்ந்து டைரக்டாக விவசாயிகள் கிட்ட போயிட்டு நாங்கள் சொல்ற ப்ரைஸுக்கு தான் எடுக்க முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண முடியுன்றது இன்னொரு பயமா இருக்கு. இரண்டாவது சட்டம், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட் 2020. பேசிக்காக இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு விவசாயி அவர் விளைவிக்கிற பொருளை எங்கே வேணாலும் யார்கிட்ட வேணாலும் டைரெக்டாக சேல் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். இப்போ வரைக்கும் இருக்க சட்டம் எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு தமிழ்நாடு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இங்கே தமிழ்நாடு விவசாய ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படின்னு ஒன்று செயல்பட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, விவசாயிகள் அவங்க விளைவிக்கிற பொருளை அங்கே வந்து விற்றுக்கலாம். அங்கே யார் இருப்பான்னு பார்த்தோன்னா, அந்த பொருளை வாங்குறவர், அந்த பொருளை விற்கிறவர், அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதாவது வேளாண்மை அதிகாரி. இவரோட வேலை என்னன்னா, இந்த வர்த்தகம்லாம் சரியான முறையில் தான் நடக்குதா அப்படின்றத கண்காணிக்க வேண்டியது. ஸோ ஒரு வியாபாரி சரியான விலை கொடுத்து தான் அந்த பொருளை வாங்குறாரா அப்படின்றதெல்லாம் கண்காணிப்பாங்க. ஆனால் ஒரு விவசாயி அவர் விளைவிச்ச பொருளெல்லாம் எங்கே வேணாலும் விற்றுக்கலாம் அப்படின்னா, அதிக விலை கிடைக்குதுன்னு வேற நாட்டுக்கு எல்லா பொருளையும் கொடுத்துட்டா நம்ம ஊரில் அந்த பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அப்படி பார்த்தா அது விவசாயிகளுக்கு லாபம் தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதில் தான் ஒரு பிரச்சனை. இப்போ ஆல்ரெடி இருக்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா, விவசாயி அவரோட பொருளை விற்க முடியல அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதாவது MSP கொடுத்து கவர்மெண்ட்டே அந்த பொருளை வாங்கிப்பாங்க. இப்போ வந்து அந்த சட்டத்தில் அதை பற்றி எதுவுமே பேசல. ஒரு விவசாயி அவரோட பொருளை அதிக விலைக்கு விற்கும்போது அது அவருக்கு லாபம் தான். ஆனால் கம்மி விலைக்கு கேட்டால் அது அவரால் விற்க முடியலன்னா அந்த நஷ்டத்தை யார் எடுத்துப்பாங்க? இதுவும் விவசாயிகளோட ஒரு கேள்வியாக இருக்குது. மூணாவது சட்டம், தி ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் ஆக்ட் 2020. இந்த சட்டம் கான்ட்ராக்ட் விவசாயத்தை லீகலாக்குது. அதாவது ஒரு விவசாயி ஒரு பெரிய நிறுவனத்தோட அக்ரிமெண்ட் போட்டு அவங்க சொல்கிற தானியங்கள் மற்றும் காய்கறிகளெல்லாம் விலை வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அந்த நிறுவனம் ஆல்ரெடி அந்த அக்ரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி அந்த பிரைஸை அந்த விவசாயிக்கு கொடுக்கணும். இதுதான் அந்த சட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கான்ட்ராக்ட் விவசாயம் விவசாயிகளுக்கு ஒரு உறுதியை தருது. அதாவது ஒரு விவசாயி அவர் விளைவிச்ச பொருளெல்லாம் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விற்று காசாக்க நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கு. ஆனால் இந்த சட்டம் மூலயமா அவங்க டைரெக்டாக கார்பரேட்டுக்கு சேல் பண்ணி ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் போட்ட பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதில் இப்போ விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் விளைவிச்சு அதை அறுவடை பண்ணி அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அதோட தரம் சரியில்லை அப்படின்னு அவங்க வாங்க மறுத்துட்டா அதோட இழப்பை யார் ஏற்றுப்பாங்கன்னு பயப்படுறாங்க. ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் ஒரு கார்பரேட் கம்பெனி விவசாயிகள்கிட்ட உருளைக்கிழங்கு பயிரிட சொன்னாங்க. அது பயிரிட்டு அறுவடைக்கு அப்புறம் அந்த கிழங்கு நாங்கள் சொன்னது போல் வரல அப்படின்னு வாங்க மறுத்துட்டாங்க. இந்த மாதிரி நடந்தால் அந்த பெரிய நிறுவனங்களெல்லாம் எதிர்த்து அவங்களால கோர்ட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய ஆதங்கமாக இருக்குது. ஸோ இந்த மூணு சட்டங்களையும் எதிர்த்து தான் டெல்லியில் பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் இருக்க விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சட்டங்களை எல்லாம் பார்க்கும்போது பிரைவேடைசேஷன் அப்படின்ற விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதில் எனக்கு இருக்க டவுட் என்னன்னா, விவசாயம் அப்படின்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வர ஒரு விஷயம்.
ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் தலையிட்டு எப்படி சட்டத்தை மாற்றுறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் இன்னும் அமைதியாக இருக்காங்க? விவசாயத்தை அழிச்சு எந்த ஒரு நாடும் முன்னேறினதா சரித்திரமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸ் டாபிக் பற்றிலாம் பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.